ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தருண் ராக்கர். நான் உங்கள் தருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷாமியை பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸும் லேட்டஸ்ட்டான டெக் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது சாம்சங், லெனோவோ அந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் மேலே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் நல்ல நல்ல மொபைல்ஸாகவே லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே இன்ட்ரெஸ்ட் நம்ம ஷாமி கம்பெனிக்கும் வந்திருக்கு. அதுக்கான அவுட்புட் தான் 108 மெகா பிக்சல் கேமராவோட ஸ்னாப் ட்ராகன் 800 ப்ராசஸரோட ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதும் ஷாமியை பற்றி தான். ஸோ ஷாமி ரிலீஸ் பண்ண வியர் 2.0 ஸ்மார்ட் வாட்சுக்கான ஆப்பை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆப்புக்கான அப்டேட் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் நீங்கள் பண்ணுறதுனால அவ்வளோ பெரிய பெனிஃபிட்லாம் இல்லை, ஜஸ்ட்டு மைனூட்டான ஃபீச்சர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கூகுள் ப்ளே ஸ்டோரை பற்றி. இந்த ஆப்பில் இருக்கிற சில செட்டிங்ஸ் எல்லாம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்பவே பெருசாக இருக்கும், அதெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் சில செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பட் அதுக்கான கிளியரான நியூஸ் வெளியே வரல. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கூகுள் மேப்பை பற்றி. ஸோ கூகுளை பேஸ் பண்ணியே நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன், அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கூகுள் மேப்பை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜில் ஆட் பண்ண முடியாது, பட் அப்படி ஆட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் வெளியே வந்ததுன்னா ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கேமை பற்றி தான். இந்த கேம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு பிசி கேம், உங்களால் இப்போ மொபைலில் விளையாட முடியாது. அப்படிப்பட்ட இந்த கேமுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய கேரக்டர்ஸ், வெஹிக்கல்ஸ், மேப்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டுக்கு முன்னாடி இருந்த கேமை விட அப்டேட்டுக்கு அப்புறம் வந்த கேமில் நிறைய கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் நீங்கள் விளையாடும் போது கொஞ்சம் நல்ல ஃபீல் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டெலை பற்றி தான். ஸோ இன்டெலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ணுறதுக்கு i3, i5, i7, i9 ப்ராசஸர் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இது வரைக்கும் இந்த ப்ராசஸரோட கடைசி ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஜென்ரேஷன் தான். பட் இப்போது இன்டெல் 11th ஜென்ரேஷன் ப்ராசஸர் பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 11th ஜென்ரேஷன் ப்ராசஸர் மட்டும் வெளியே வந்ததுன்னா இப்போ இருக்கிற ஸ்மார்ட்டான பிசியை விட இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டான பிசி நம்மளால் பில்ட் பண்ண முடியும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஷாமியை பற்றி. ஸோ ஷாமி தரப்பிலிருந்து ஆப்பிள் கம்பெனியை பற்றி ரொம்பவே புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன ஸ்டேட்மெண்ட் ஆப்பிள் கம்பெனி பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வேர்ல்டுலேயே 3rd பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் மேக்கர் அப்படிங்கிற ஒரு ப்ரைடை ஆப்பிள் கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பாட்டிஃபை ஆப்பை பற்றி. இந்த ஆப்பில் இருக்கிற ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனோட ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்போட ஒரு ப்ரீமியம் சப்ஸ்கிரைபராக ஆக போகிறீங்கன்னா ப்ரைஸை செக் பண்ணிவிட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபார் க்ரை 6 பற்றி. ஸோ இந்த கேம் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஸ்டெல்த் கேம். கொரோனா வைரஸ்னால் வீட்டில் குவாரண்டைன் ஆனது நம்ம மட்டும் இல்லை, கேமும் தான். அதே பிற கேம் வீட்டில் குவாரண்டைன் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா பேண்டமிக் டைமில் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே டைம் பாஸ் கேம் தான். ஸோ அப்படி விளையாடும் போது மெச்சூரன்ஸ் அதிகமாக இருக்கிற கேமை விளையாடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால தான் கேமை ப்ரொடியூஸ் பண்ணவங்களே இந்த கேமை குவாரண்டைன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பப்ஜியை பற்றி. ஸோ பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி யூடியூப்பில் கேமிங் சேனல் வச்சுருக்கிறவங்கலாம் பப்ஜியை தைரியமாக லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த கேள்வி என்கிட்டேயும் இருந்தது, அதுக்கான ஆன்சரும் நானே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பப்ஜியை ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, பட் பப்ஜிக்கான சர்வர் இன்னும் இந்தியாவில் ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. ஸோ 2020 ஹவு டு டவுன்லோட் பப்ஜி ஆன் ஆண்ட்ராய்ட் அப்படின்னு கூகுளில் தேடினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான டவுன்லோட் லிங்க்கும் கூகுளில் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் பப்ஜி ஆண்ட்ராய்டுக்குள்ளே டவுன்லோட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த கேள்வி, இந்த பப்ஜியை நம்ம கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ணுறோம், ஓகே இது லீகலாக இல்லீகலாக? இப்படி நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணி விளையாடுறது இல்லீகல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பப்ஜிக்கான சர்வர் ஃபுல்லாக எடுத்தால் தான் அது இல்லீகல் லிஸ்ட்டில் போய் சேரும். பட் ரொம்ப நாள் இந்தியாவில் பப்ஜி இருக்காது, இது ஒன்று தான் நான் சொல்லுவேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது விஐ அப்படிங்கிற ஒரு பிராண்டை பற்றி தான். நல்லா இன்டர்நெட் ஸ்பீட் கொடுக்கறதுக்கு ஏர்டெல், ரிலையன்ஸ், ஜியோ அந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் இருந்தாலும் இப்போ ரிலீஸ் ஆன இந்த விஐ அப்படிங்கிற ஒரு புது பிராண்ட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இன்டர்நெட் ஸ்பீட் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா நெட் ஸ்பீடு வேணும்னா விஐ அப்படிங்கிற இந்த பிராண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கூகுள் குரோமை பற்றி. ஸோ இந்த குரோம் புக்கில் சர்ச் அண்ட் லான்ச் கீ அப்படிங்கிற இந்த ரெண்டு கீ இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு பதிலாக எவ்ரி திங் பட்டன் அப்படிங்கிற ஒரு புது கீயை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்டன் எதுக்கு யூஸ் ஆகும்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் கிளியராக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தருண் ராக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.